வணக்கம், இது லாங்கா4இன் இன்றைய முக்கிய உலகச் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இன்னொரு பெருந்தொற்று, அமெரிக்கா மூடி மறைக்கும் ரகசியம், பேராபத்தில் மனித குலம். அதிகரிக்கும் நெருக்கடி, அமெரிக்காவிடம் சரணடைந்த சீனா. பிரான்சில் தமிழர்கள் அதிகம் வாழும் பகுதி மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. தீவிரமடையும் ராணுவ நடவடிக்கை, முக்கிய நாட்டுடன் கலந்துரையாடிய உக்ரைன் அதிபர். நைஜர் நாட்டில் ராணுவ ஹெலிகாப்டர் விழுந்து தீப்பிடித்தது, 3 வீரர்கள் பலி. பிலிப்பைன்ஸ் நாட்டில் கனமழை, வெள்ளத்திற்கு 6 பேர் உயிரிழப்பு. பெண்கள் மீதான கட்டுப்பாடுகளை முடிவுக்கு கொண்டுவர வேண்டும், தாலிபான்களுக்கு ஐநா சபை வலியுறுத்தல். விலை உச்சவரம்பை ஏற்கும் நாடுகளுக்கு கச்சா எண்ணெய் ஏற்றுமதி செய்ய தடை விதித்து ரஷ்யா. அமெரிக்காவில் நிலவும் மோசமான வானிலையால் 2வது நாளாக 3,800 விமானங்கள் ரத்து. தொடர்வன விரிவான செய்திகள். கொரோனா பெருந்தொற்று மற்றும் கத்தார் உலகக்கோப்பை இறுதிப்போட்டி வெற்றியாளர் ஆகியவற்றை துல்லியமாக கணித்துள்ள பிரேசில் நாட்டில் வாழும் நாஸ்ட்ராடாமஸ் என்ற அதோ சலோமி புத்தாண்டு கணிப்புகளை வெளியிட்டுள்ளார். உக்ரைன் மீதான படையெடுப்பு, பிரித்தானிய ராணியரின் மரணம், கத்தார் கால்பந்து இறுதிப் போட்டியில் வெல்லும் நாடு உள்ளிட்ட பலவற்றை துல்லியமாக கணித்தவர் பிரேசில் நாட்டிலான அதோ சலோமி. இவர் தற்போது பிறக்கவிருக்கும் புத்தாண்டு தொடர்பில் முக்கிய 3 கணிப்புகளை தற்போது பகிர்ந்துள்ளார். முதலாவது, கொரோனா போன்று மிக ஆபத்தான இன்னொரு பெருந்தொற்றுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் என அதோ சலோமி கணித்துள்ளார். ஏற்கனவே சைபீரியாவில் 50,000 ஆண்டுகளுக்கு முந்தைய ஆபத்தான கிருமி ஒன்றை ஆய்வாளர்கள் கண்டுபிடித்தனர். அது மட்டுமின்றி நவம்பர் மாதம் பிரெஞ்சு ஆராய்ச்சிகள் பண்டைய வைரஸை கண்டுபிடித்ததுடன் அது இன்னும் உயிருடன் இருந்தது எனவும் நகலெடுக்க முடிந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளனர். ஆனால் அதோ சலோமியின் கணிப்பின்படி புதிய கொடிய தொற்று நோய் அண்டார்டிகாவின் பனிக்கட்டிகளுக்குள் இருந்து உருவாகும் என குறிப்பிட்டுள்ளார். அது மட்டுமின்றி புதிய பெருந்தொற்றை கட்டுக்குள் கொண்டுவர மிக நீண்ட காலம் போராட வேண்டிய சூழல் ஏற்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அடுத்ததாக, கொரோனா பெருந்தொற்றுக்கு புதிய மருந்தொன்று உருவாக்குவார்கள் எனவும் அது மொத்தமாக குணப்படுத்தும் எனவும் சலோமி குறிப்பிட்டுள்ளார். 2023 ஏரியா 51 எனப்படும் அமெரிக்க இராணுவ தளம் தொடர்பான இரகசியங்கள் அம்பலமாகும் எனவும் சலோமி கணித்துள்ளார். ஏரியா 51 ஒரு இரகசிய சுரங்கம் செயற்படுவதாகவும் அது 2023 திறக்கப்படும் எனவும் அவர் கணித்துள்ளார். இந்த சுரங்கமானது இன்னொரு உலகத்திற்கான வாசல் எனவும் சலோமி குறிப்பிட்டுள்ளார். சீனாவில் கொரோனா பரவல் வேகமாக அதிகரித்து வரும் நிலையில் அமெரிக்க தடுப்பூசிகளை வாங்க சீனா முடிவெடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த சில காலமாக உலகம் முழுவதும் கொரோனா குறைந்திருந்த நிலையில் எதிர்பாராத விதமாக சீனாவில் கொரோனா பாதிப்பு மிக வேகமாக அதிகரித்து வருகின்றது. சீனாவில் ஏற்கனவே நடந்த போராட்டத்தால் முழுமையான ஊரடங்கு நடைமுறைப்படுத்த முடியாமல் பகுதியளவு கட்டுப்பாடுகளை விதித்து சீனா சமாளித்து வருகிறது. அதே சமயம் கொரோனாவுக்கு எதிராக சீனா பயன்படுத்தும் சினோவேக் தடுப்பூசிகள் கொரோனாவுக்கு எதிராக குறைவாகவே செயற்படுகின்றன. சீன தலைநகர் பீஜிங்கில் நிலைமை மிகவும் மோசமாகி வருவதால் அமெரிக்காவின் ஃபைசர் உள்ளிட்ட தடுப்பூசிகளை வாங்க சீனா ஆர்வம் காட்டி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கடந்த ஆண்டுகளில் கொரோனா பாதிப்பின் போது வெளிநாட்டு தடுப்பூசிகளை வாங்குவதை சீனா தவிர்த்தே வந்தது குறிப்பிடத்தக்கதாகும். மேலும் தற்போது வெளிநாட்டிலிருந்து வருபவர்கள் தனிமைப்படுத்திக் கொள்வதற்கான கட்டுப்பாடுகள் உள்ள நிலையில் அடுத்த வாரத்துக்கு பின் அனைத்து கட்டுப்பாடுகளையும் தளர்த்த சீனா திட்டமிட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. பிரான்சில் தமிழர்கள் அதிகம் வாழும் பாரிஸ் புறநகர் பகுதி வாழ் மக்களுக்கு அந்நாட்டு காவல்துறையினர் கடுமையான எச்சரிக்கையை விடுத்துள்ளனர். பாரிஸின் புறநகர் பகுதியான சென் ஏ மார்ன் உட்பட பல பகுதிகளில் போலியாக உலாவரும் காவல்துறையினரால் மக்கள் ஏமாற்றப்படுவதாக முறைப்பாடுகள் அளிக்கப்பட்டுள்ளன. உண்மையான காவல்துறை அதிகாரிகளின் சீருடையை ஒத்த வகையில் காணப்படும் போலி காவல்துறையினரால் மக்கள் பாரியளவில் ஏமாற்றப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. இந்த போலி காவல் அதிகாரிகள் வயோதிப்பவர்கள் உள்ள வீடுகளை நோட்டமிட்டு குறிவைப்பதாக முதற்கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. 2 பேர்களாக இந்த போலி காவல் அதிகாரிகளின் வீடுகளுக்கு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அவர்களில் ஒருவர் தாம் திருட்டு சம்பவம் தொடர்பில் விசாரிப்பதற்காக கூறும் நிலையில் மற்ற நபர் வீட்டுக்குள் ஏதாவது ஒரு பொருளை திருடி விடுவதாக தெரிய வந்துள்ளது. எனவே இவர்கள் தொடர்பில் மக்கள் கடும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என பிரான்ஸ் காவல்துறையினர் மக்களை கேட்டுக்கொண்டுள்ளனர். இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலக்ஸி தொலைபேசியில் அழைப்பு விடுத்துள்ளார். அங்கு ரஷ்யா உக்ரைன் நெருக்கடியை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அமைதி திட்டம் தொடர்பாக இந்திய பிரதமர் மோடியுடன் உக்ரைன் அதிபர் ஜெலக்ஸியும் பேச்சுவார்த்தை நடத்தினர். ரஷ்யா உக்ரைன் பிரச்சினையில் பிரதமர் நரேந்திர மோடியின் இந்திய அரசு நடுநிலைக் கொள்கையை பின்பற்றுகின்றது. ரஷ்யா மற்றும் உக்ரைனுடன் இந்தியா நல்லுறவை பேணி வருகிறது. ரஷ்யா அதிபர் விளாடிமிர் புதின் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் நெருங்கிய நண்பராவார். ரஷ்யாவுடனான நட்பை பேணும் அதே வேளையில் உக்ரைனுடனான நல்லுறவை
சேதப்படுத்த பிரதமர் மோடி அனுமதிக்கவில்லை. ரஷ்யாவிடமிருந்து இந்தியாவும் குறைந்த விலையில் எண்ணெய் வாங்குகிறது. உக்ரைன் ஜனாதிபதி ஜெலக்சி இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடன் தொலைபேசியில் உரையாடியதாகவும் உக்ரைனில் போரை முடிக்கு கொண்டு வருவதற்கான 10 அமைதி திட்டம் குறித்து ரஷ்யர்கள் விவாதித்ததாகவும் கூறுகிறார்கள். இது தவிர இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக நடவடிக்கைகளை மேம்படுத்துவது தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலக்சியும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு தொலைபேசி அழைப்பு விடுத்ததாக கூறியுள்ளார். G20 மாநாட்டின் தலைமை பதவியை இந்தியா வென்றுள்ளது. 2023 G20 உச்சி மாநாடு இந்தியாவில் நடைபெறவுள்ளது. G20 தலைவர் பதவிக்கு இந்திய பிரதமர் மோடிக்கு வாழ்த்து தெரிவித்ததாக அதிபர் ஜெலக்சி தெரிவித்துள்ளார். சில நாட்களுக்கு முன்பு உக்ரைன் அதிபர் ஜெலக்சி அமெரிக்கா சென்றிருந்தார். ரஷ்யா உக்ரைன் போர் தொடங்கிய பிறகு உக்ரைன் அதிபர் அமெரிக்காவுக்கு வருவது இதுவே முதல் முறையாகும். அங்கு உக்ரைன் அதிபர் ஜெலக்சி அமெரிக்க அதிபர் ஜோ பைடனுடன் 10 புள்ளிகள் அடங்கிய புதிய அமைதி திட்டம் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். ஆப்பிரிக்க நாடான நைஜீரியா இராணுவத்துக்கு சொந்தமான மிஸ் MI-17 ரக ஹெலிகாப்டர் ஒன்று அண்டை நாடான நைஜரின் தலைநகர் நியாமிக்கு புறப்பட்டு சென்றது. ஹெலிகாப்டரில் 3 இராணுவ வீரர்கள் இருந்தனர். நியாமியில் உள்ள சர்வதேச விமான நிலையத்தில் ஹெலிகாப்டர் தரையிறங்க முயற்சி செய்த போது திடீரென விமானியின் கட்டுப்பாட்டை இழந்தது. அதைத் தொடர்ந்து ஹெலிகாப்டர் விமான நிலையத்துக்குள் விழுந்தது. தரையில் மோதிய வேகத்தில் ஹெலிகாப்டரில் தீப்பிடித்தது. இதையடுத்து விமான நிலையத்தில் தயாராக இருந்த தீயணைப்பு வீரர்கள் விரைந்து செயற்பட்டு தீயை உடனடியாக அணைத்தனர். எனினும் இந்த கோர விபத்தில் ஹெலிகாப்டரில் இருந்த 3 இராணுவ வீரர்களும் உடல் கருகி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். பிலிப்பைன்ஸ் நாட்டின் மத்திய மற்றும் தெற்கு பிராந்தியங்களில் நேற்று முன்தினம் கிறிஸ்துமஸ் தினத்தன்று பலத்த காற்றுடன் கனமழை கொட்டி தீர்த்தது. இடைவிடாது கொட்டிய பேய் மழையால் அங்குள்ள பல நகரங்கள் வெள்ளக்காடாகின. குடியிருப்பு பகுதிகளுக்குள் வெள்ளம் பூந்ததில் 100 வீடுகள் வெள்ளத்தில் மூழ்கின. டஜன் கணக்கான வீடுகள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டன. கனமழை வெள்ளத்தால் மத்திய மற்றும் தெற்கு பிராந்தியங்களில் சுமார் 100,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். வெள்ளம் பாதித்த பகுதிகளில் சிக்கிய 45,000 மேற்பட்டோர் மீட்கப்பட்டு நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இதனிடையே கனமழை வெள்ளத்திற்கு இதுவரை 6 பேர் பலியானதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் 19 பேர் மாயமாகியுள்ளனர். அவர்களின் கதி என்ன என்பது இதுவரை தெரியவில்லை. ஆப்கானிஸ்தானில் பெண்கள் மீது விதிக்கப்பட்டுள்ள கட்டுப்பாடுகளை முடிவுக்கு கொண்டு வர வேண்டுமென தலிபான்களை ஐநா வலியுறுத்தியுள்ளது. ஆப்கானிஸ்தானை ஆட்சி செய்து வரும் தலிபான்கள் அண்மையில் பெண்கள் கல்வி நிலையங்கள் செல்ல தடை விதித்தனர். இதற்கு உலகம் முழுவதும் கடும் எதிர்ப்பு எழுந்துள்ள நிலையில் ஐநா மனிதுரிமைகள் உயர் ஆணையர் வோல்கர் பெண்கள் மற்றும் சிறுமிகள் குறித்தான தங்களது கொள்கைகளை உடனடியாக தலிபான்கள் திரும்பப் பெற வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். பெண்கள் மீதான தலிபான்களின் கட்டுப்பாடுகள் அனைத்து ஆப்கானிஸ்தான் மக்களின் துன்பத்தையும் அதிகரிப்பதோடு மட்டுமல்லாமல் ஆப்கானிஸ்தான் எல்லைக்கு அப்பாலும் ஆபத்தை ஏற்படுத்தும் என்றுதான் கருதுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கச்சா எண்ணெய் விலை உச்சவரம்பை ஏற்கும் நாடுகளுக்கு அடுத்த ஆண்டு பிப்ரவரி 1 திகதி முதல் கச்சா எண்ணெய் ஏற்றுமதி செய்ய ரஷ்யா தடை விதித்துள்ளது. உக்ரைனுடன் போரில் ஈடுபட்டு வரும் ரஷ்யாவின் வருவாயை கட்டுப்படுத்தும் நோக்கில் ஐரோப்பிய ஒன்றியம் G7 நாடுகள் மற்றும் ஆஸ்திரேலியா இணைந்து ரஷ்யா கச்சா எண்ணெய் பீப்பாய் ஒன்றுக்கு $60 விலை உச்சவரம்பை நிர்ணயித்துள்ளன. இந்த விலை உச்சவரம்பை ஏற்கும் நாடுகள் மற்றும் நிறுவனங்களுக்கு எண்ணெய் விற்பனையை தடை செய்யும் ஆணையை ரஷ்யா வெளியிட்டுள்ளது. இந்த உத்தரவு July 1 வரை அமுலில் இருக்கும் எனவும் ரஷ்யா அறிவித்துள்ளது. அமெரிக்காவில் நிலவும் மோசமான வானிலையால் 2 நாளாக 3,800 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. பனிப்புயலின் கோர தாண்டவத்தால் நியூயார்க் மாகாணத்தில் 2 பெரிய நகரமான ஃபஃபலோவில் கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை பனிக்கட்டிகள் குவிந்து கிடக்கின்றன. வீடுகள் மரங்கள் வாகனங்கள் என அனைத்தும் வெண்பட்டு போர்த்தியது போன்று காட்சியளிக்கின்றன. பனிப்புயல் பாதிப்பால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கையும் 60 உயர்ந்துள்ளது. மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள Lanka4.com எனும் எமது இணையதளத்தோடு இணைந்திருங்கள். நன்றி. சுவிட்சர்லாந்தில் உங்கள் விருப்பத்துக்கேற்ற கனவு இல்லத்தினை அமைத்துக் கொள்ள வேண்டுமா? சுவிசில் வீடு வாங்க குறைந்த வட்டியில் வீட்டுக்கடன், தரமான வீடுகளை கட்டுவதற்கான இலவச ஆலோசனைகள். சுவிசில் வீடு வாங்க அனைத்து உதவிகளையும் எம்மூடாக பெற்றுக்கொள்ளலாம். ஏற்கனவே கட்டப்பட்ட உங்கள் வீடுகளை தரமாக திருத்திக் கொள்ளுவதற்கும் எம்மை நாடுங்கள். சுவிட்சர்லாந்தில் வீடு விற்க அனைத்து உதவிகளையும் எம்மூடாக பெற்றுக்கொள்ளலாம். சுவிசில் வீடு வாங்க குறைந்த வட்டியில் வீட்டுக்கடன்களையும் வழங்குகிறோம். 0% வீதத்திலிருந்து வீட்டுக்கடன்களை பெற்றுக்கொள்ளலாம். செல்வா சுக் சுவிஸ் அழகானதொரு இல்லத்தினை அமைத்துக் கொள்ளும் கனவை நனவாக்க இம்மோடு இணைந்து கொள்ளுங்கள். செல்வா சுக் அலையுங்கள் 0491-790-6463 மற்றும் 0719-514-6428. செல்வா சுக் ஸ்வீஸ்.